வேங்கி வயல் விவகாரம் தொடர்பாக மேலும் 4 சிறார்களிடம் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள சிபிசிஐடி போலீசார் அனுமதி கேட்டு வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். வேங்கி வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக 21 பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனையும் 2 பேரிடம் குரல் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேலும் 4 சிறார்களிடம் டிஎன்ஏ பரிசோதனை நடத்த அனுமதி கேட்டு சிபிசிஐடி போலீசார் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். கோவையில் பெண் பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்த ஷர்மிளா சுமார் 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மஹிந்திரா மேரசோ காரை டெலிவரி எடுத்து பதிவிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் பேருந்து ஓட்டுநர் பணியில் இருந்து விலகிய ஷர்மிளாவிற்கு நேரில் சந்தித்து பண உதவிகளை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் கோவை அவினாசி சாலையில் உள்ள பிரபல கார் ஷோரூமில் ஷர்மிளா தனது பெயரில் 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மஹிந்திரா மேரசோ காரை புக் செய்து குடும்பத்தினருடன் டெலிவரி எடுத்தார். பின்னர் காரை ஓட்டியபடி இணையத்தில் பதிவிட்ட வீடியோ மற்றும் போட்டோக்கள் அதிகம் பகிரப்பட்டு வைரலாகி வருகின்றன.